உருளைக்கிழங்கு ரவையை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாஸ் வச்சுருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து. ரவையும் உருளைக்கிழங்கு வச்சு போண்டா பண்ணியிருக்கேன், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை போண்டா, போண்டா பண்ணதுக்கு ஒரு பவுல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரவைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை உப்பு, ரவைக்கு தந்தூடி உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ரவை போட போகிறேன். அதுக்கு 1.5 பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் நெய்யுங்க, நெய் இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். இவங்க நல்லா கொதிச்சிருச்சு. ரவையை வந்து நல்லா பவுட்ராக திரித்து போட்டுக்கோங்க. பொடி ரவைனா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பருக ரவையாக இருந்ததுன்னா திரித்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. நான் பவுட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க, கைவிடாமல் கிண்டுங்க. அப்போ தான் நல்ல கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. அப்போ தான் ரவை வந்து நல்லா நின்று வெந்து வருங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு, நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அது வரலையும் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். இதுக்கு போல் நீங்கள் துருவியும் எடுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு, தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். அம்ச்சூர் பவுட்ருங்க, 1/2 ஸ்பூன் அம்ச்சூர் பவுட்ரு இல்லைனா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், சில்லி ப்ளேஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு உருளைக்கிழங்கு தந்தூரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி துருவின இஞ்சி இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. மிளகா, ஒரு மிளகா. சில்லி ப்ளேஸ் போட்டுக்கனால கம்மியாக போட்டுருங்க. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்காந்தா மிளகா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு. ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். 2 சீஸ் எடுத்திருக்கேன். இல்லை மேலே இருக்கிறது நம்ம தோலை உரித்து எடுத்துகிட்டு பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம 4 பீஸாக கட் பண்ணி விடணும். சின்ன குழந்தைகளுக்கு வந்து சீஸ் வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது வந்து 4 கட் பண்ணிடலாம். ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ உருளைக்கிழங்க உருட்டி உள்ளுக்கு வச்சு நம்ம சீஸ் வச்சு எடுக்கணுங்க. நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு மாவு எடுத்து பூர்ணம் எடுத்துக்கோங்க. இது உள்ளுக்கு வந்து சீஸை வச்சு விடணும். வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடணும். நல்லா இறுத்தி அழுத்தமாக பிடிங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். உருளைக்கிழங்குனா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லதும் கூட சாப்பிட்றது. இஞ்சி பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணி கொடுங்க.
அப்படியே நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா வாய்வு உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோக்குலாம் நல்லதோ அவ்வளோக்குலாம் கேடும் பண்ணாது. அதனால் இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வயிற்று பிரச்சனை வராது, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. ரவை வந்து ஆறி வச்சு ரேசு வது வதுப்பான சூடாக இருக்குது. நம்ம இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாயிருங்க. கையில் ஒட்டுச்சுன்னா ரேச எண்ணெய் தடவிக்கங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளோ எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ரவையும் எடுத்துக்கிடணுங்க. நல்லா உருட்டுங்க கையில் வச்சு. உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அப்புறமா இப்படி ரேசை தட்டிட்டு நம்ம ஓரத்தில் வந்து கொழுக்கட்டைக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ பூர்ண கொழுக்கட்டைக்கு அதே மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிடணுங்க. வெடிப்பு இல்லாமல் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உருந்து போகாதுங்க. நல்லா உள்ளுக்கு இருக்க மசாலா வந்து உருந்து வந்துடும். வெடிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டே ஒரு உருண்டே உள்ளுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கணும். லேசாக உள்ளுக்க ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கீரல் இருக்கக்கூடாது, கீரல் இருந்தனைக்கே வெடிச்சிடும் உங்களுக்கு. உள்ளுக்கு இருக்க மசாலாலாம் வெளியில் வந்துடும். கொண்டு போல் தட்டி எடுக்கணுங்க. நல்லா உருட்டி எடுத்து வச்சு ஒன்று ரெண்டாவது ஒன்று உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையை கொண்டே ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் பேச கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டுங்க, நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் நல்லா பொதிஞ்சு விட்டுக்கோங்க. பொதிஞ்சு விட்டு நம்ம உருட்டினோம்னா வெடிப்பே வராதுங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டுருக்க அடுப்பில் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். கடலை மாவில் நம்ம போண்டா பண்ணுற மாதிரி ரவையில் போண்டா பண்ணியாச்சுங்க. நாலு நாலு பீஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரேசை அடியில் ரேசை கலரி கொடுங்க. ரவை வந்து கரண்டியில் ஒட்டுங்க. கொஞ்சம் வெந்து வர்றது இல்லையா நம்ம அடியில் ரேசை அப்படி கிளறி விடணும். ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெந்ததை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு செல்லடையில் எண்ணெய் வடிகிறதுக்காண்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் அவ்வளோவா பிடிக்காது ரவா வந்து. கடலை மாவு குடிக்கிற அளவுக்கு ரவா எண்ணெய் குடிக்காதுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வர இப்படி மேலே ஊற்றுங்க. மேல் பக்கத்துலேயும் நல்லா செவந்து ஒன்று போல் வந்துடுங்க. நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம் ரவா உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டை சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மல்லித்தழை சட்னி வைக்கலாம், சாஸில் முக்கி சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாஸ் வச்சுருக்கேன் நான் முக்கி சாப்பிட்றதுக்கு.
எம்இ எம்இ ரவா போண்டா வடைங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிச்சு காட்டுற மாதிரிங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று உடச்சி காட்டுறேன். சீஸோட சாப்பிடும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராட்டு உருளைக்கிழங்கும் ரவையும் வச்சு போண்டா பண்ணியிருக்கேங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.